வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். வீட்டுல இருந்தே நீங்க வேலை செய்யற மாதிரியான ஒரு சூப்பரான வேலை இருக்கு. இந்த வேலைக்கு லேப்டாப் ரொம்ப ரொம்ப மேனிட்டரி தான். உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஓகே, இல்லாதவங்களுக்கு மட்டும் நான் செலக்ட் ஆயிட்டேன் வேலைக்கு, ஆனா என்கிட்ட இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய சில செலக்டிவான பர்சனுக்கு மட்டும் லேப்டாப் ஃப்ரீயா தரப்படுது. இதுல எனி டிகிரி டு டுவெல்த் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரிஸ்ல நாலு விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கு. நாலுக்கும் டிகிரி டுவெல்த் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, அதே மணிக்கு இதுக்கான ஓப்பனிங் சம்பளம் 25K கிட்ட நீங்க வந்து வாங்கிக்கலாம். வேலை வீட்ல இருந்து மட்டும்தான். இதுக்கு வந்து என்ன வேலை, எப்படி விண்ணப்பிக்க போறோம், சோ என்ன மணி டீடைல்ஸ் அப்படின்றதமே நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள போயிட்டு சொல்றேன். வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்டபிளா ஒர்க் ஃப்ரம் ஹோமா வீட்டில இருந்தா பார்க்க போறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவிகள் மட்டும் இல்லாமல் உள்ள பல பதவிகள் இருக்கு. நான் அதையுமே காமிச்சிடறேன். 25/11/2024 வரைக்கும் டைமிங் இருக்கு. ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காகவே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே மணிக்கே இந்த வேலை வாரத்துக்கு 6 நாள் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஆமாம், அதை நான் முன்கூட்டியே வந்து சொல்லிடுறேன். ஆனால் சேலரி நல்ல சேலரி தான். ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் வைக்கிறாங்க. பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கை மேலே வேலை. இதை தாண்டியுமே உள்ள வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் பர்க்ஸ் இருக்குல்ல, எக்கச்சக்கமா இருக்கு. அதை நான் என்னென்ன அப்படின்றமே வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் பர்க்ஸ்ல வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். லேப்டாப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பாக வேணும். இருக்குன்னா நீங்கள் வந்து வேலைகளை வீட்டிலேயே பார்த்துக்கலாம். கிளிக்கர் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணி தான் அந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாமல் டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அதர் சோஷியல் மீடியா லிங்க்ஸான நம்ம சேனலோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மணி ஜாப் லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோன்னா இவர் ரெக்யர்ட் லிங்க் தெரியுதா, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மணி 19:20 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்றமே நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த அமேசான் வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேரக்ட் பேஜுக்குள்ளேயுமே வரும். ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேன், கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் டச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்துக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் ட்ரைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகளுக்கான அஃபிஷியல் டீட்டெயில் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கான ஒரு ஒர்க் தான். ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது பெங்களூரில் வந்து இருக்கு. ஆனால் வேலைகள் அப்படின்றது நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ரிமோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான ஆப்ஷன். ஸோ இந்த வேலை வந்து ஃபுல் டைம் தான். ஸோ பார்ட் டைமோ இன்டர்ன்ஷிப்போ இல்லை அதர் கேட்டகரிஸில் இப்போதைக்கு வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கும். ஸோ முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ்னாலும் சரி தான், பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைனா லெஸ் தென் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளே இருக்காங்க, எனக்கு வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்குது, சர்டிஃபிகேட் மெயின் கிடையாது. ஸோ இருக்குது அப்படின்னாலும் இந்த வேலைகளுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சம்பளம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 3 லட்சம் உங்களுக்கான ஓப்பனிங் சம்பளம். ஸோ அப்படின்ற போது மாதம் வந்து ஒரு 27,000 ஸ்டார்டிங் வந்தால் ஓப்பனிங் சம்பளம் ஒரு ஃப்ரெஷர்ஸுக்கு. இல்லை ப்ரோ, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 3,50 வரைக்கும் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரிஸுக்கு கொஞ்சம் கூட வந்து சம்பளம் அப்படின்றது அதிகபட்சமாக தரப்படும். இப்போ அக்டோபர் 1 தான் போஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க, இன்னும் இதுக்கு 2 மச் ஆஃப் டைமிங்கும் கூட வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் அவங்க தேவையான கேட்கக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து என்ன அப்படின்றமே வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்கான ட்ரைனிங் அப்படின்னால, ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். முக்கியமாக என்னென்னா சிஆர்எம் டேட்டா பேஸ் வந்து நம்ம மேனேஜ் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க, அண்ட் கால் பேக்கோடு இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டு, அதுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், இதில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் லீடை எடுத்து அதுக்கு தேவையான சொல்யூஷன், ஸோ யார் யார் வந்து கால் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் அண்ட் அவங்களுக்கு தேவையான கொரிஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கணும். இதுதான் வந்து விஷயம். அதே மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்டு வேலை தான். இது வந்து ஃபீல்டு ஒர்க்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டியூட்டி அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லே ஒரு சிஸ்டம் பேஸ்டில் பார்க்கக்கூடிய வேலை அப்படின்னால முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் நாலேஜ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மணிக்கே எக்ஸல் ப்ளஸ் வந்து டைப்பிங் ஸ்பீடு, இங்கிலீஷ் தான், தமிழ் கிடையாது. ஸோ தமிழில் சாரி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்கான நாலேஜ் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அவங்களே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து லேப்டாப் சாரி இந்த வேலைகள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் அப்படின்றது மேனிட்டரி, கண்டிப்பாக உங்ககிட்ட லேப்டாப் அப்படின்றது வந்து இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைகள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ வாரத்துக்கு எத்தனை நாள் ப்ரோ வேலைன்னு கேட்பீங்க, மொத்தம் 6 நாள் வேலை, 5 நாள் வேலை கிடையாது. நம்ம இது வரைக்கும்
இருந்து நிறைய வேலைகள் அஞ்சு நாள் இருந்துச்சு, சனியும் நேரம் லீவ் இருந்துச்சு. பட் இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டே ஆறு. அப்ப என்ன ப்ரோ, சாட்டர்டே சண்டேயும் கம்பல்சரி ஒர்க்குன்னு போட்டாங்க. அப்ப எப்பதான் நமக்கு லீவ் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே இருக்கு தெரியுமா, இந்த அஞ்சு நாள் இருக்குல்ல வீக் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த வீக் டேஸ்ல ஏதாச்சும் ஒரு நாள் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள வரக்கூடிய வியாழனோ புதனோ இல்ல மண்டேயோ எது வேணா எடுத்துக்கலாம். ஆனா லீவ் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள மட்டும் தான் எடுக்கணும். சனி ஞாயிறு மட்டும் நீங்க லீவ் எடுக்க முடியாது, அன்னைக்கு வந்து கம்பல்சரியா ஒர்க் இருக்கும். அதுக்கு வந்து மாறுதலா உங்களுக்கு வந்து இந்த திங்கள் டு வெள்ளிக்குள்ள கொடுத்துட்டாங்க. அதுல ஏதாச்சும் ஒரு நாள், அது உங்க இஷ்டம் தான், வியாழன் தான் எடுக்கணும் புதன் தான் எடுக்கணும் அப்படி இல்ல, உங்களுக்கு என்னைக்கு லீவ் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைய நாளுக்கு நீங்க லீவ் வந்து எடுத்துக்கலாம், அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் இதுக்கான விஷயங்கள். ஸோ லேப்டாப் அப்படின்ற மட்டும் இருக்கணும், அது தாண்டி வந்து இன்டர்நெட் அப்படின்றது உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஸோ இந்த ஹெட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெங்களூர்லயும் இருக்கு அண்ட் ஹைதராபாத் தெலுங்கானாலுமே இருக்கு. ஆனா நமக்கான வேலைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மேலே வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு பதவி தான் காமிச்சேன். கீழே நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அடுத்த பதவி உங்களுக்கு தெரியுதா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பளம், யார் ஃப்ரெஷர்ஸ் யார் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி நீங்க கீழே போக போக ஒவ்வொரு போஸ்ட் வந்து என்னென்ன வந்து இருக்கோ எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். ஓவராலாக வந்து இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பதவிகள் ஓகேங்களா, என்ட்ரி லெவலில் அதாவது ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கிற மணி, டேலண்ட் அக்யூசியேஷனு, அச்சார் வேலைகள், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் இன்டர்நேஷனல், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் லோக்கல், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் நேஷனல். ஸோ இன்டர்நேஷனல், நேஷனல், அதுக்கப்புறம் லோக்கல், மூணு கேட்டகரிஸ்லேயுமே இருக்கு. அண்ட் பார்த்து நம்ம இப்போ பார்த்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனர் இந்த மாதிரி வந்து நிறையா வேலைகள் இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலை காமிச்சேன், உள்ளே வந்து உங்களுக்கு மற்ற குவாலிஃபிகேஷன் செட் ஆகுதுனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆமாம், ஸோ இன்கேஸ் வந்து ஒரு நாலு வேலை இருக்குது, நாளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மேபி ஒரு மூணு இன்டர்வியூ குவாலிஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த மூணுமே ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறீங்கன்னா மூணில் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ரெண்டோ இல்லை ஒன்றோ கூட லீஸ்ட்டாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வேலைகளுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, எப்படி அப்ளை பண்ணால் அப்ளை நவ் அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதை டச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு உங்கள் ரெசியூம் அப்படின்றது அப்லோட் வந்து பண்ண சொல்கிறாங்க தெரிஞ்சு பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெசியூம் அப்படின்றது PDF டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் இந்த ஃபார்மெட்டில் மட்டும் தான் இருக்கணும். நீங்கள் மோஸ்ட்லி PDF-லேயே அப்லோட் பண்ணிடுங்க, அது பெட்டராக இருக்கும். அதுவும் அந்த ஃபைல் சைஸ் அப்படின்றது 10 MB மட்டும் தான் இருக்கணும். ஸோ ஒரு வேலை 11, 12, 15 அந்த மாதிரிலாம் போச்சுன்னா அப்லோட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் நம்பர், எஜுகேஷன் டீட்டெயில், எப்போ முடிச்சிங்க, எப்போ பாஸ்வேர்ட் ஆனீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, அதே மாதிரி உங்கள் அட்ரஸ்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம் இல்லைனா தேவை வந்து கிடையாது. இந்த மாதிரி உங்களை பற்றி அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து ஃபில் அவுட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைலுங்க. இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். உள்ள ஒன்றுக்கு நாலு வேலையும் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அப்ளையும் வந்து பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டும் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளையும் பண்ணுறேன். இதே மாதிரி சூப்பரான செம்மையான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.